சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. மனம் என்பது வந்து இரண்டாக பிரித்து சொல்கின்றார்கள், வெளி மனம் ஆள் மனம்னு சொல்றாங்க. வெளி மனம் என்பது வந்து நம்ம உணர்வோடு இருக்கக்கூடிய நிலை. இப்போ நீங்க இருக்கீங்கன்னா வெளி மனதோடு தொடர்பு கொண்டு இருக்கீங்க, ஏன்னா உணர்வோடு இருக்கீங்க, என்ன பேசுறோம் போறோம் அப்படின்றதெல்லாம் தெரியுது. இந்த மாதிரி வெளி மனம் அது நினைவு நிலை என்று சொல்லலாம், நனவு மனம் என்றும் சொல்லலாம். ஆனால் ஆள் மனம் என்று சொல்லும்போது இந்த சிந்தனை வெளி சிந்தனையிலிருந்து இந்த நினைவு நிலையிலிருந்து சற்று ஆள் நிலைக்கு போகும் பொழுது லேசான ஒரு மயக்க நிலைகளுக்கு செல்வது, அது ஆழ்நிலைக்கு போவது என்று சொல்லுவோம். அப்போ வெளிய சிந்தனைகளை வந்து நாம் தகுத்தெறிந்து உள்முகமாக நம்ம சிந்தனையை கொண்டு செல்வது, அப்படி கொண்டு செல்லும் பொழுது ஆழ்மனதின் தொடர்பை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த ஆழ்மனதின் தொடர்பு மூலமாக ஆழ்மனதோடு யோக சக்தியும் அங்கே செயல்படுகிறது. மனோசக்தி எப்படி பயன்படுதோ அதே மாதிரி யோக சக்தியை அங்கே செயல்பட தொடங்குகிறது. யோக சக்தி செயல்படும் பொழுது நீங்கள் அங்கிருந்து என்னென்ன செய்கின்றீர்களோ அது மிக சிறப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில நிகழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறது. இதை சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மனதின் ஆற்றல் வந்து நல்ல டெவலப் பண்ணுறதுக்கும் மனதின் ஆற்றலை முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கும் நல்ல சிறந்த ஒரு பயிற்சி என்னன்னா தியானம். மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய நிலையில தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் அருளால தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், நல்லவையாக இருக்கட்டும் கெட்டவையான ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம், நல்ல பிரச்சனையாக இருக்கட்டும், இது வந்து வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. நல்லது கெட்டது, விருப்பம் வெறுப்பு, உயர்வு தாழ்வு, இவைகள்லாம் வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கைன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து வந்து போகும் வாழ்க்கையில். அவைகளை நமக்கு எது ஏற்றதோ அதை ஏற்றுக்கொண்டு தேவையில்லாதவைகளை நாம் வந்து தகுத்துக்கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கான தகுதியை தான் இந்த யோக சக்தி ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுக்கு, தேவையில்லை அதை ஒதுக்கிடணும். ஆனால் இது வாழ்க்கையில் வந்து போகிற விஷயம். இதுக்காக வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு வழியில் நடந்து வச்சதுன்னு சொன்னால் அதையே நீங்கள் நினைத்துக்கொண்டு வாழ்க்கை முழுதும் அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் எந்த விஷயமாக இருந்தாலும் அவைகளை வந்து நான் தேவையில்லாத விஷயங்கள் நான் சொல்றேன், பாதிப்பான விஷயங்கள். அவைகள் வந்து பயிற்சி மூலமாக நீங்க செய்யும்போது சுலபமா இருக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட